ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மசில் அண்ட் மேஜிக் எபிசோட் 7. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம் சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தோம் நம்ம லேம்டான் டீம் அண்ட் எல்டர் டீமுக்கும் அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த கிளாஸ் முடிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மேஷோட காயின் கோல்டு காயினாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இதை பார்த்து நம்ம லேஷம் நீ வந்து பார்த்துருக்கணும், ஏன்னா அந்த டீமில் இருக்கவங்க உன் கோல்டு காயினை பறிக்க வருவாங்க இப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம மேஷே அதெல்லாம் கேட்காம மேஜியோ லூபிஸ் அந்த ஹெட் குவார்ட்டர் உள்ளே பூந்துடுறான். அங்கே இருக்கிற லீடரும் டாலை பார்த்து பேசின்னு இருப்பான். இதை பார்த்த மேஷம், ஹே உனக்கு அது தெரியாதா, நீ வந்து பேசுறது டால் கூட எப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே தான் எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. அந்த லீடரும் சொல்கிறான், நீ வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு நல்லாவே தெரியுது நான் டால் கூட தான் பேசுகிறேன். நம்ம லீடரும் கேட்குறான், நீ அதே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு தானே அந்த கோல்டு காயின் கிடச்சிருக்கு. இதை கேட்ட மேஷம், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு தான் அந்த கோல்டு காயின் கிடச்சிருக்கு. நம்ம லீடரும் கேட்குறான், ஆமாம் நீ வந்து எதுக்கு டிவைன் மிஷினரியை அடையணும்னு ஆசைப்பட்ற. இதை கேட்ட மேஷம், அதுவா என்னோட ஃபேமிலி கூட நான் பீஸான ஒரு வாழ்க்கையை வாழணும், இதுக்காக தான் நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன். இதை கேட்ட அந்த லீடரும், நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது, ஆனால் உன்னை யாரும் மிஸ்லீடிங் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவைன் மிஷினரியை அடையிறவங்க எப்பயுமே ஆர்டிஸ்டனாக இருப்பாங்க. அதாவது நான் சிம்பிளாக சொன்னால் அவங்க காடோட ஒரு வெசலாக கூட இருக்கலாம். நம்ம லீடரும் சொல்கிறான், உன்னால் டிவைன் மிஷினரியை அடைய முடியாது, ஏன்னா உனக்குள்ள நிறையவே குறைகள் இருக்குது. இதை கேட்ட நம்ம மேஷம், நீ எதுக்கு டிவைன் மிஷினரியை அடையணும்னு ஆசைப்பட்ற. இதை கேட்ட நம்ம லீடரும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற தப்பு எல்லாத்தையும் திருத்தி நான் திரும்பவும் இந்த உலகத்தை அமைதிப்படுத்த போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாமே கேட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவேன், ஏன்னா வீக்காக இருக்கவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுமா, அதுவும் இல்லாமல் நம்ம போராட்டம்லாம் வேறு பண்ணணுமா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இது ஒரு நான்சென்ஸான ஒரு விஷயந்தான். ஏதோ இவங்களாம் சொல்கிறாங்க நம்ம தான் இந்த உலகத்துலேயே ஒரு பீஸ்டான், அதாவது ஹியூமன்ஸ் தான் பீஸ்டான், இதனாலே இவங்களும் வீக்காக இருக்கவங்க கையிலேருந்து நிறைய திருடுறாங்க, இதனால தான் நானும் ஒரு முடிவெடுத்தேன், இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்க தான் அதை அடையணும், இதனால என்னால் அங்கே நடக்கிற தப்பு எல்லாத்தையும் நான் திருத்த முடியும். இதை கேட்ட நம்ம மனுஷன், நீயும் என்ன மாதிரி தான், நீயும் பீஸை தான் விரும்புகிற. இதெல்லாம் கேட்டால் அங்கே இருக்க ஆளுங்களும் இவனுக்கு வந்து அவன் சொல்கிறது புரியல போல. நம்ம மனுஷன் சொல்கிறான், நான் வந்து ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேறு டைம் ஆகுது, நான் இங்கேருந்து போய் ஆகணும். இதை கேட்ட நம்ம லீட்டரும், நீ வந்து போகணும்னா உன்னோட கோல்டு காயினை என் கையில் கொடுத்துட்டு தான் போகணும், நீ அந்த கோல்டு காயினை கொடுக்கலனா உன்னால் இங்கேருந்து போக முடியாது, உன்னால் மறுக்கவும் முடியாது, நீ அந்த கோல்டு காயினை என் கையில் கொடுத்து தான் ஆகணும். இதை கேட்ட நம்ம மேஷம், என்னால் கோல்டு காயின்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதனாலே அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான், அங்கே இருக்க டாலை வச்சு நம்ம மேஷ் மேலே அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்லேருந்து நம்ம மேஷன் தப்பிச்சிடுறான், அவனும் அந்த டாலோட மண்டையிலேயே அட்டாக் பண்ணுறான். இதனால அந்த டாலும் தரையில் போயிடுச்சுக்குது, இதனாலே அந்த டாலோட ஸ்ட்ரிங் எல்லாமே கட் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் அந்த டால் உள்ள இருக்க மனுஷனும் ரிவீல் ஆயிடுறான், அதாவது நம்ம சில்வா தான். இவனும் அந்த பப்பட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி இந்த பப்பட்ஸ் கூட சண்டை போடுறது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. இவன் இப்படி சொல்ல இருக்கும்போதே பின்னாடி திடீர்னு ஒரு பப்பெட் வந்து அதுவும் இவன் கையை பிடிச்சிட்டு அவனோட கோல்டு காயினும் எடுக்குது. அந்த பப்பெட்டும் அந்த கோல்டு காயினை எடுத்து நம்ம லீட்டர் கையில் தூக்கி போடுது. நான் ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், இவன் பேர் எவில், எனக்கு அந்த பேர் வந்து சொல்ல வாயில வரல, அதனால நான் லீடர்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். இந்த பப்பெட்டும் நம்ம மேஷை அங்கே இருக்க போர்ஷன் மேலே தூக்கி அடிக்குது. நம்ம மேஷம் அங்கே எழுதுட்டு, இந்த மாதிரி என்னோட வார்த்தையை நான் திரும்பவும் எடுத்துக்கிறேன், இந்த டால் கூட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. அவனும் இப்படி சொல்லினே நந்து வரான், பார்த்தா அங்கே சில்வா இருக்கான், அவனையும் தெரியாதனமா மெரிச்சிடறான். இதனாலே அவனும் சொல்கிறான், ஐயோ நான் வந்து இவனை மெரிச்சிட்டேனா, இவனுக்கு அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன், நான் வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கேட்டு கொடுத்தாவணும், அதாவது நான் நர்ஸ் ஆஃபீஸ்க்கு இவனை எத்தனை போய் ஆகணும். இது பார்த்தா அந்த லீடரும், ஹேய் அப்போ என்னப்பா உன்னோட காயின் உனக்கு வேணாவா. நம்ம மேஷன் சொல்கிறான், இப்போதைக்கு எனக்கு காயின் தேவையில்லை, நான் இப்போதைக்கு இவனை நர்ஸ் ஆஃபீஸ்க்கு எத்தனை போய் ஆகணும். நம்ம மேஷன் சொல்கிறான், நீ எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்காக இரு, ஆனால் அதெல்லாம் எனக்கு மேட்ரு இல்லை, நான் வந்து கண்டிப்பாக உன்னை தோக்கடிப்பேன் இப்படின்னு அவனும் சொல்லிட்டு நம்ம சில்வாவை அங்கேருந்து அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க எத்தனை போகிறான். இதெல்லாம் பார்த்தா அங்கே இருக்க ஆளுங்களும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு. நம்ம லீடரும் அவனோட கான்ஃபிடென்ஸை வச்சு சொல்கிறான், இவன் வந்து ஏதோ ஒரு பண்டு தான் போயிருக்கான், ஏதோ ஒன்று சரியாக படல இப்படின்னு அவனும் அந்த டாலை பார்த்துன்னு இருக்கான். அதில் 4 பட்டன் இருக்கும், அதுலேருந்து ஒரு பட்டனை காணும், இவனும் அந்த பட்டனை காணுமே அப்படின்னு இவனோட கையில் பார்க்குறான். பார்த்தா மெடலுக்கு பதில் பட்டன் இருக்குது. நம்ம லீடரும் யோசிக்கிறான், இது எப்படி நடந்திருக்கும். அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பப்பெட்டை அந்த காயினை தூக்கும் போது நம்ம மேஷே அந்த பப்பெட்டோட பட்டனை உடைச்சிடறான். அந்த டைமிங்கில் தான் அந்த பப்பெட்டும் அந்த காயினையும் தூக்கி போட்டிருக்கோம். இதை பார்த்த மேஷம் கரெக்டான டைமிங்கில் அவன் கையில் இருக்க பட்டனை வாயால் ஊதி கரெக்டான டைமிங்கில் லீடர் கையில் அனுப்பிடுறான். லீடர் என்ன நினச்சானா அவன் கையில் வந்தது காயின் அப்படின்னு நினச்சின்னு இருப்பான். ஆனால் சொல்ல போனால் அங்கே வந்தது காயின் இல்லை, பட்டனு. அவன் கையில் பட்டன் போன அத்தை செகண்டே நம்ம மேஷம் அவனோட காத்தால் அந்த காயினை இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ தான் நம்ம லீடருக்கே புரியுது இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த லீடரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு அவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம மேஷே சில்வா நடந்து போயின்னு இருக்காங்க, அவன் கையில் கோல்டு காயினும் இருக்குது. சீனும் ஷிஃப்ட் ஆகுது, நம்ம சில்வாவும் மெடிக்கல் ரூமில் இருக்கான். அவனும் யோசிச்சு பார்க்குறான், நான் வந்து டாலா மண்ண மெமரிஸ் ஒன்றி தான் இருக்குது, நான் இங்கே எப்படி வந்தேன், என்னை யார் காப்பாற்றினா அப்படின்னு அவனும் யோசிச்சுருக்கான். நம்ம சில்வாவும் இப்படி யோசிச்சுருக்கான். பார்த்தா முன்னாடி நம்ம மேஷ் வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்கான். நம்ம மேஷை பார்த்தோன்னே இவனும் கேட்குறான், ஹேய் நீ என்ன பண்ணுற. நம்ம மேஷை சொல்கிறான், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்.
அதுவும் இல்லாமல் உன்னை நான் தான் இங்கே தூக்கிட்டு வந்தேன். சில்வாவும் கேட்குறான், ஹே நான் உன்னோட எனிமி. உடனே நம்ம மேஷல் சொல்கிறான், நீ எனிமியாரு இல்லை வேற யாராச்சும், நீ வந்து ஆபத்தில் இருந்த சரி அதான் உதவுனேன் இப்படின்னு அவனும் கோட்டை மாட்டினேன். அங்கேருந்து கிளம்புறான். நம்ம சில்வாவும் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கான், இந்த மாதிரி இவன் எதுக்கு என்னை காப்பாற்றினான் அப்படின்னு. நெக்ஸ்ட் சீனில் ரூம் நம்பர் 302 தான் காட்டுறாங்க. அங்கே டாட்டு லேஷு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சண்டையை ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பார்த்த ஃபின்னும், ஹே சண்டை போடாதீங்க கம்மன் இருங்க அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஆனால் இவங்க சண்டையை நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. இதை பார்த்த மேஷம், ஹே சண்டை போடணுன்னா வெளில போய் சண்டை போடுங்க, ஏன்னா நீங்கள் சண்டை போடுறேன்னு பேரில் ரூமில் இருக்க பொருளெல்லாம் உடைச்சிருவீங்க, அதனால தான் வெளில போய் சண்டை போட சொல்கிறேன். மாஷோட பேச்சை கேட்டோன்னே நம்ம டாட்டும் நம்ம ஃபின்னுக்கு ஒரு கிஃப்ட்டை தரான், ஏன்னா நான் அவங்க ரூமில் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். இதை பார்த்து நம்ம ஃபின்னும், டாட்டுக்கு இல்லை காமன் சென்ஸ்லாம் இருக்குப்பா இப்படின்னு அவனும் யோசிக்கிறான். இந்த சைடு நம்ம மேஷும் பீஸ்ஃபுல்லாக அவனோட க்ரீம் பஃபர் சாப்பிட்னு இருக்கான். நம்ம லேஷும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே ரூமில் இருக்கும், அதனால நம்ம காயினை எப்படி நிறைய சேர்க்குதுன்னு யோசிச்சாகணும். இதை கேட்டு நம்ம டாட்டும், எனக்கு காயின்லாம் தேவையில்லப்பா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் போதும் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஃபின்னும், ஐயோயோ இந்த ரூமில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்குது அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்களாம் பேசினு இருக்கும்போது திடீர்னு நம்ம லெமன் வரா, அவ்வளோ வந்துட்டு, ஹே காய்ஸ் ஒரு பெரிய நியூஸ் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, என் பின்னாடி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு அவளும் இட்டுன்னு போகிறா. அங்கே பார்த்தா ஏதோ ஒரு ஷோகேஸ் மாதிரி ஏதோ ஒன்று தான் வச்சிருக்காங்க. அது சொல்ல போனால் டாம்ஸோட பாயிண்ட்டை காட்டும், அதாவது எத்தனை கோல்டு காயின் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த போர்டில் லேம்டாம் டீம் கையில் 5 கோல்டு காயின் இருக்குது, எல்டர் டீம் கையில் 1 கோல்டு காயின் இருக்குது, அதாவது நம்ம மேஷ் இது. லெமனும் சொல்கிறான், இந்த மாதிரி லேம்டாம் டீமில் இருக்கவங்க இப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட காயினை பறிக்க கூட வரலாம். லெமனும் சொல்கிறான், நம்ம கிளாஸ்லேயும் அப்பர் மேன்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்க இன்டர்ன்ஷிப்புக்காக வெளில போயிருக்காங்க, அதனால நம்ம தான் லேம்டாம் டீமை தடுத்தாகணும், இல்லைன்னா நம்ம கையில் இருக்க காயினையும் அவங்க பறிச்சிருவாங்க. அவ்வளோ சொல்கிறா. இதே மாதிரி போயின்னு இருந்தால் லேம்டாம் டீம்லேருந்து ஒருத்தர் தான் டிவைன் மிஷினரியை அடைவாங்க. ஆர்கட் டாமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறதுலேயே அவங்களோட டைமை கலைக்கிறாங்க. அவங்க வந்து அதிலே டைம் கலைக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாதிரி. இதனால நம்ம தான் பிளான் பண்ணி ஆகணும், நம்ம தான் லேம்டாம் டீமை தடுத்தாகணும். இதெல்லாம் கேட்ட நம்ம லேஷம், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு லேம்டாம் டீமில் இருக்க ஆளுங்களை தோக்கடிக்கணும் போலயே, அப்போ தான் என்னால் ட்ரீம் கோலை அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் கேட்ட அங்கே இருக்க ஆளுங்களும் ரொம்ப உற்சாகமாக, நாங்கள் வந்து தோக்கடிப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த அகாடமியோட ஹெட்டை தான் காட்டுறாங்க. அவரும் சொல்கிறாரு, மேஷ் நீ வந்து போன இதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதனால நீ ஹவுல் ஹவுஸை நீ க்ளீன் பண்ணி ஆகணும் அடுத்த 2 வாரத்துக்கு. இதனாலேயே நம்ம மேஷும் அவளோட ஹவுஸுக்கு போகிறான். லேஷும் சொல்கிறான், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலான் தான் இங்கே வந்திருக்கேன். இதை கேட்ட மாஷும், ஹேய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, அது ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஏன்னா எல்லாருமே உன்னை தேடி தான் வருவாங்க, ஏன்னா நம்ம டீம்லேயே நீ தான் ஒரு கோல்டு காயினை வச்சிருக்க, அதனால உன்னை தேடி தான் லேம்டா மாலுங்களே தேடி வருவாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மேஷம், ஹே பொய் சொல்லாத உனக்கு வந்து வத்தமாக இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு, இதனால தானே நீ என்னை தேடி வர அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஹே அப்படிலாம் இல்லை, உன்னோட காயின் போகக்கூடாது அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இவங்க இப்படி பேசின்னு இருக்கும்போதே வெளியிலேயே லேம்டாம் டீம் ஆளுங்க 2 பேர் வராங்க. அவங்களும் அந்த ஹவுல் ஹவுஸை நோக்கி தான் வந்து நிற்காங்க. நம்மளுக்கே இப்போ தான் புரியுது, நம்ம மேஷோட கோல்டு காயினை பறிக்கணும் தான் இவங்க 2 பேரும் வந்து நிற்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மேஷும் அங்கே சுத்தம் பண்ணின்னு இருக்கான். இருந்தாலும் அந்த ஹவுல்லாம் கொத்தி கொத்தி நம்ம மேஷையை தொலைப்பந்து. இவங்க இப்படி க்ளீன் பண்ணிருக்கும் போதே அங்கேயே அந்த லேம்டா மாலுங்க வந்துடுறாங்க, அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே நம்ம மேஷை அங்கே தண்ணியில் மாட்டிக்கிறான். நம்ம மேஷும் பாவம் அந்த தண்ணியில் மாற்றினே முழுங்கினு இருக்கான். அங்கே இருக்க உணர்த்தணும் நம்ம லேஷ் மேலே அந்த சிரிக்கனை வச்சு அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம லேஷ் வந்து அதுலேருந்து தப்பிச்சிடறான். நம்ம லேஷும் திரும்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் லேம்டாம் டீம் ஆளுங்க தானே, நீங்கள் வந்து காயினை பறிக்க தானே வந்திருக்கீங்க இப்படின்னு அவனு கேட்குறான். இதை கேட்ட அவங்களும், ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற, நான் வந்து காயினை பறிக்க தான் வந்திருக்கோம். அந்த தடியாக இருக்கவனும் சொல்கிறான், நாங்கள் வந்து மேஜிக் ஆஃப் லூப்பர்ஸ்லேருந்து வந்திருக்கோம், என்னோட பேர் சிக்ஸ் ஃபேங் ஆஃப் ஆண்ட்ரூ. பக்கத்தில் இருக்கவனும் சொல்கிறான், நான் வந்து 7th ஃபேங் ஹான்சர் சின்ட்ரி. அந்த தடியாக இருக்கவனும் சொல்கிறான், நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா, இதுவே நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயினை தரணும், இதுவே நாங்கள் தோத்துட்டா உங்கள் கையில் நாங்கள் ஒரு கோல்டு காயினை தருவோம். இந்த சைடே நம்ம மேஷர் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு வாட்டி கூட ஸ்விம் பண்ணதில்லை, நான் முழுங்கின்னு இருக்கேன் என்னை காப்பாற்றுங்க. இது கேட்ட அங்கே இருக்க ஒருத்தனும், ஹே நான் காப்பாற்றுறேன் இப்படின்னு அவனும் ஷார்க்காகவே மாறிடுறான். இந்த சைடே உணர்த்தனும் சொல்கிறான், இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருப்பான், கண்டிப்பாக தோக்குறவனும் இருப்பான், அவன் ஒரு லூசராக தான் இருப்பான். இதை கேட்ட நம்ம லேஷம், ஹே இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவனும் நம்ம லேஷ் மேலே அவனோட சீக்கன் அட்டாக்கை பண்ணுறான். 10 லேஷும், ஓ இவனோட மேஜிக் வந்து சிரிக்கனை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, என்னால் இந்த அட்டாக்கை ஈஸியாகவே என்னோட கிராவிட்டி பவர் வச்சு தடுக்க முடியும், ஏன்னா என்ன பண்ணுறது என் பின்னாடி அவுல்ஸ்லாம் இருக்குது, என் தங்கச்சிக்கு வேறு அவுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இப்போ நான் வண்டி நகர்ந்து போயிட்டு அந்த அவுல்ஸ் மேலே தான் இதெல்லாம் படும், இதனால அந்த அவுல்ஸுக்கு காயம் ஏற்படும், இதனால என் தங்கச்சி நம்மளை கோவமாவா, இதனாலேயே இவனும் அந்த அட்டாக்கெல்லாம் இவன் மேலேயே வாங்கிக்கிறான். 7th ஃபேங்கோ பயங்கரமாக இவன் மேலே அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம லேஷும் அங்கேயே நிற்கிறான், அவனால் தடுக்கவும் இல்லை, இதனாலேயே அங்கே வர எல்லா அட்டாக்கும் அவன் மேலேயே வாங்கிக்கிறான், ஏன்னா பின்னாடி அவுள் இருக்குது. இதெல்லாம் பார்த்த 7th ஃபேங்கோ, ஹே நீ க்ரௌன் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன் தானே, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி க்ரௌன் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு தெரியல. இவனும் சொல்கிறான், ஓ இப்போ தான் எனக்கு புரியுது நீ எதுக்கு எவ்வளோ வீக்காக இருக்கனு, இதனால தான் உங்கள் வீட்டை விட்டு நீ ஓடிட்டியா, உன்ன மாதிரி நான் ஒரு வீக்கான பர்சனை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, உன்ன மாதிரி வீக்கான ஆளுங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை. இந்த மாதிரி அவனும் கீழ்த்தனமாக பல விஷயத்தை அவங்களை சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம லேஷம் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்க கோடாரியை கீழே தள்ளி விட்டுறான். இதனால அங்கே இருக்க அரிசு பையும் கிழிஞ்சிது. இதெல்லாம் பார்த்து அவனும், ஹே என்ன பண்ணுற இந்த மாதிரி அட்டாக்
அட்டாக்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது இப்படின்னு நிறைய சிரிக்கனை நம்ம லேஷ் மேலே அவனும் ஏவி விடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம லேஷும் கம்மு நிற்கிறான். இதை பார்த்து இவனும் சரியில்லையே அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். பார்த்தா பின்னாடி எல்லா அவுல்ஸும் அந்த அரிசியை தான் போய் சாப்பிட்டு இருக்கு. நம்ம லேஷை நோக்கி அங்கே இருக்க சிரிக்கன் எல்லாமே வந்து இருந்தாலும் நம்ம லேஷ் அவனோட கிராவிட்டி பவரால் எல்லாத்தையும் கீழே போட்டுடுறான். நம்ம லேஷை சொல்கிறான், எவ்வளோ நேரம் அந்த அவுல்ஸ் வந்து என்னை அட்டாக் பண்ணாமல் தடுத்து நின்றது, இதனால தான் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த செவலை கீழே விளை வச்சேன், அந்த செவல் வந்து அந்த பையை கட் பண்ணிச்சு, இதனால் அங்கே இருக்க அரிசி எல்லாமே கொட்டுச்சு, இதனால் அந்த அவுல்ஸும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுது, இதனால் என்னோட பாதையும் கிளியர் ஆச்சு. இதெல்லாம் கேட்டால் நம்ம சார்ந்து வாங்குவோம், என்னால் நம்பவே முடியல, ஒரு அவளுக்காக நீ எவ்வளோ அடி வாங்கினியா இப்படின்னு அவனும் அங்கே இருக்க நிறைய சீக்கனை நம்ம லேஷ் மேலே தூக்கி அடிக்கிறான். என்னதான் இவன் தூக்கி வச்சானோ நம்ம லேஷை அவனோட கிராவிட்டி பவரால் எல்லாத்தையும் கீழே விளை வச்சிடறான். நம்ம செவன்த் ஃபேங்கை அவன் பயங்கரமாக புரட்டி எத்துறான். இதனால் அவனால் எழுந்துக்க கூட முடியல. அவனும் சொல்கிறான், நீயோ டபுள் லைன் மேஜிக் யூசர், நானும் டபுள் லைன் மேஜிக் யூசர், ஆனால் நீ எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க? இது கேட்ட நம்ம லேஷும், நான் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, நான் வந்து ஸ்ட்ராங்காக மாறுறேன், ஏன்னா என்னோட தங்கச்சியை நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். லேஷும் சொல்கிறான், நீ வந்து என் முன்னாடி நிற்கவே முடியாது. இந்த சைடு நம்ம மேஷோட சீனை தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம மேஷை தான் தேடி நிற்கான். இவனும் தேடி நிற்கும் போது திடீர்னு அவனும் ஒருத்தன் ஸ்பீடாக பாஸ் ஆகிறான். இப்போ தான் இவனுக்கே புரியுது அது நம்ம மேஷ் தான். இவனும் யோசிக்கிறான், எந்த ஹியூமனாலையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கவே முடியாது தண்ணியில், அதுவும் இல்லாமல் இவன் என்ன சொன்னால் எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதுன்னு சொன்னான். இதெல்லாம் கேட்ட நம்ம மேஷும், நானும் அப்போ தான் நினச்சேன் என்னால் நீந்த முடியாது அப்படின்னு, இருந்தாலும் என்னால் ஸ்விம் பண்ண முடியுது, அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் எபிலிட்டி இருக்குன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது இப்படின்னு அவனும் செம்ம ஃபாஸ்ட்டாக அங்கே நீந்தி நிற்கான். இவன் ஸ்பீடாமும் அவரை அதை பார்த்து அவன் ரொம்பவே காண்டாயிடறான். இதனாலே அவன் எவல்யூஷன் பண்ணுறான். இவனும் சி ஷார்ப் எவல்யூஷனாக மாறுறான். அதுவும் ஒரு பயங்கரமான மாஸ்டர் மாதிரியே தெரியுது. என்னதான் இவன் எவல்யூஷன் ஆனாலும் நம்ம மேஷை அங்கே இங்கேயும் ஸ்பீடாக மூவ் ஆகி அவன் வயிற்றில் பயங்கரமாக குத்தினே இருக்கான். இவனும் நாலஞ்சு குத்து குத்துனால இவனும் வெளில வந்து விழுந்துடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே மேலே இருக்காங்க. அங்கே லேம்டாம் டீமும் மைக்கை போட்டு கிடக்கிறாங்க. நம்ம லேஷை சொல்கிறான், இந்த மாதிரி நான் நினச்சி பார்க்கல, இவங்க டீம் ஆளுங்க எவ்வளோ வீக்காக இருப்பாங்கன்னு. நம்ம மேஷை சொல்கிறான், ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான், இவங்க வீக்காக தான் இருக்காங்க. இவங்க இப்படி பேசினு இருக்கும் போதே அங்கே லேம்டாம் டீம் இதை பார்த்து நம்ம மேஷும் ரொம்ப ஆச்சரியமாயிடறான். ஏன்னா இந்த உலகத்திலே என்னை விட ஃபாஸ்டஸ்ட் ஒரு பர்சன் இருக்கானா அப்படின்னு அவனும் யோசிச்சு இருக்கான். அந்த பர்சனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி நான் உண்மையாக சொன்னால் நான் வந்து உங்கள் கூட சண்டை போட வரல, நான் வந்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தான், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து சண்டை தானே தவிர நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கலாம், அப்போ நம்ம சண்டை போடலாம் இப்படின்னு சொல்லிட்டு அவனை போகிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம லேஷும், என்ற வார்த்தையை நான் திரும்ப ஒத்துக்கிறேன், ஏன்னா லேம்டாம் டீம் ஆடுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம மேஷும், நீ சொல்கிறதும் கரெக்டு அப்படின்னு அவனும் அக்ரி ஆயிடறான். நெக்ஸ்ட் இல்லை அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. அவனும் வெளில போயிருக்கான். அப்போ தான் அவனோட மாஸ்க்கும் உடஞ்சி உள்ளுது. இப்போ தான் இவனுக்கே புரியுது, இவன் என்னதான் தப்பிச்சிருந்தாலும் நம்ம மேஷ் அட்டாக் பண்ணனால தான் இந்த மாஸ்க்கு உடஞ்சி உள்ளுது. அவனும் நம்ம மேஷை பற்றி சொல்கிறான், நம்ம மேஷை மேஜிக்கே யூஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கான், அவனும் என்ன மாதிரி தான் போல இப்படின்னு சொல்லிட்டு அவனோட பயங்கரமான கண்ணை காட்டுறான். இங்கேயும் இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாவோட லிங்க் இருக்குது, அது ஒரு புது ஐடி, ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் அதில் தான் போஸ்டெல்லாம் போடலான்னு இருக்கேன், அதுவும் இல்லாமல் லைவ் பண்ணலான்னு யோசிக்கிறேன், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புது வில்லனை பற்றி அவ்வளோவா சொல்லவே இல்லை, இவனோட ஐயா வண்டி தான் காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவனோட பவர் நம்ம யோசிச்சே பார்க்காத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.